ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி டீச்சர்ஸ் டே. இந்த நாளில் உங்கள் மாதிரி ஒரு டீச்சராக நினைக்கிறேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி என்னுடைய டீச்சர்ஸ்க்கு நான் ஒரு நல்ல மாணவனாக இருந்தேன். ஸோ இந்த நாளில் என்னோடய டீச்சர்ஸை பற்றின ஒரு மெமரிஸும் விட்டு ஷேர் பண்ணிக்க நினைக்கிறேன். ஸோ ஒன்றா பார்ப்போம். என்னோடய ஸ்கூல் லைஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் நான் கொடுத்ததே கிடையாது. ஒரு நார்மலான ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக தான் இருந்தேன். ஸ்டடீஸ்க்கு எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேப் இருந்தது. இது மொத்தமாக சேஞ்ச் ஆன இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டாண்டர்ட் தான். செகண்ட் ஸ்டாண்டர்ட் தான் கொஞ்சமாவது படிக்கவே ஆரம்பித்தேன். செகண்ட் ஸ்டாண்டர்டில் என்னோட கிளாஸ் டீச்சர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டியனா ரூபலான்னு சொல்லக்கூடிய ஒரு மிஸ் தான் என்னோட கிளாஸ் டீச்சராக இருந்தாங்க. அந்த இடத்துல என் லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்ச் நடந்தது. ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக ஒரு நார்மலாக இருந்த எண்ணெய் நல்லா படிக்க வச்சு நான் எங்கெங்கெல்லாம் மிஸ்டேக் பண்ணணும் நல்லா கரெக்ட் பண்ணி, ஸோ என்னை ஃபஸ்ட் ரேங்க் வாங்குறதால கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சர் தான் கொண்டு வந்தாங்க. ஸோ அவங்கள மட்டும் என்ன லைஃப்பில் எந்த இடத்துலையுமே மறக்க முடியாது. அவங்களோட கேரக்டர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 100% அப்படின்றத எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கேரக்டர். இப்போ மேக்ஸில் 98 எடுத்துகிட்டு அவங்ககிட்ட போகிறேன்னு வச்சுங்களேன், அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஏன் 2 மார்க்கை மிஸ் பண்ணேன், 2 மார்க் எங்கே மிஸ் ஆச்சுன்னு போய் பார்த்துட்டுவான்னு சொல்லுவாங்களே தவிர, 98 போதும் அப்படின்னு அவங்க எந்த இடத்துலையும் சொன்னதே கிடையாது. அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணுறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஸோ இதுக்காகவே நான் என்ன பண்ணுவேன்னா, எந்த ஒரு மார்க் எடுத்தாலும் இது போதாது அப்படின்னு நான் நின்றதே கிடையாது, இன்னும் நிறையா மார்க் எடுக்கணும், மிஸ் நம்மளை கேட்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அதிகமாக தான் எடுக்கணும்னு ட்ரை பண்ணுவேன் தவிர, இது போதும் நான் இந்த இடத்துல நின்றதே கிடையாது. ஸோ அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட இருந்தது கற்றுக்கிட்டது. இப்போ அந்த செகண்ட் ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா கோட்டல் எக்ஸாம் நடந்தது. ஸோ அதில் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தேன். அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, எனக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுத்தாங்க. நான் லைஃப்பில் முதல்ல வாங்கின கிஃப்ட் அதுதான், பென்சில் பாக்ஸ் கொடுத்தாங்க. பேனா பென்சிலாக பண்ணலாம், அந்த பாக்ஸ் ஒன்று கொடுத்தாங்க. அதை கொடுக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அடுத்த தடவை நீ இதுதான் வாங்கணும், நீ தான் அதை வாங்கணும், இதை மிஸ் பண்ணிடாத அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தாங்க. ஸோ அவங்க அன்றைக்கி சொன்ன வார்த்தை இன்னை வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். எந்த ஒரு காம்படிஷன் நம்ம போனாலுமே நம்ம முதல்ல வரணும் அப்படின்ற ஒரு போட்டி மனப்பான்மை அப்படின்றத அவங்ககிட்ட தான் கற்றுக்கிட்டேன். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தேர்ட் ஸ்டாண்டர்ட். இப்போ தேர்ட் ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எங்கள் ஸ்கூலில் ஒரு சின்ன ரூல் இருக்குது. என்னென்னா, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அண்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் ரெண்டு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பேனா யூஸ் பண்ணக்கூடாது. வெறும் பென்சிலும் அந்த பல்பம் மட்டும் தான் ஸ்லேட்டில் யூஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவது படிக்கும்போது பார்த்தீங்கன்னா பேனாங்க தான் முதல்ல யூஸ் பண்ணுறோம். பேனாங்க எனக்கு சரியாக பிடிக்க தெரியல. ஸோ எப்படி பிடிச்சானா, இந்த மாதிரி 5 வரலாம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி தான் பிடிச்சேன். ஸோ இந்த மாதிரி பிடிச்சனா ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்களே கொஞ்சம் நினச்சி பாருங்கள். இப்போ நம்ம வீடியோலேயுமே பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட் கமெண்ட் பண்ணுவாங்க. இந்த ஹேண்ட் ரைட்டிங்கு முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட கிளாஸ் டீச்சர் மூணாவது படிக்கும்போது இருந்தாங்க, கிளமன்ஷா மேரின்னு சொல்லக்கூடியவங்க. ஸோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா அதை கரெக்டாக நோட் பண்ணிவிட்டு, பெண்ணை இது மாதிரி பிடிக்கக்கூடாது, 3 வரல யூஸ் பண்ணி இப்படி தான் பிடிக்கணும் அப்படின்றத கரெக்டாக நோட் பண்ணி சொன்னாங்க. நான் படித்தது மொத்தமும் பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன், கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். எல்லா ஸ்கூல்லையுமே இந்த அளவுக்கு கவனிப்பாங்களா அப்படின்னு தெரியல, பட் கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தாலுமே அந்த இடத்துல என்னோட டீச்சர் எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சரிங்களா, பெண்ணு பிடிக்கிறது முத கூட எனக்கு நோட் பண்ணி அந்த ஒரு இடத்துல எனக்கு திருத்திருக்காங்க. ஸோ அவங்க அன்னைக்கு மாற்றி விட்டது தான் இன்றைக்கி என்னோட ஹேண்ட் ரைட்டிங் இப்படி இருக்கிறது காரணம். ஸோ ஹேண்ட் ரைட்டிங்கான மொத்த கிரெடிட்டுமே பார்த்தீங்கன்னா எங்கள் டீச்சருக்கு தான் போய் சேரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட். ஃபோர்த்து ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் எங்கள் கிளாஸ் டீச்சரை யார் இருந்தாங்க பார்த்தீங்கன்னா, லில்லி மிஸ், லில்லி ஃப்ளோரான்னு சொல்லுவாங்க, அவங்களோட ஃபுல் நேம் அது. லில்லி மிஸ் ரொம்ப பிடிச்ச மிஸ் அவங்க. ரொம்ப பிடிச்சி போயிட்டாலே எப்படி அங்கே பிரச்சனை தான் வரும் இல்லையா? ஸோ அதே தான் அங்கே நடந்தது. ஸோ அங்கே அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த டீமாக பிரிப்பாங்க குரூப்லாம். என்னென்னா அந்த நம்ம ஸ்கூலில் அந்த டீமாக பிரித்து நம்ம 4 பேர் 5 பேர் சேர்ந்து ஒரு குரூப்பாக இருங்க, அதுமாரி மொத்த கிளாஸுமே பிரித்து வச்சு நம்ம கிளாஸில் படிக்க வைப்பாங்க. அதுமாரி படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்புக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நேம் வைக்க சொல்லுவாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா எங்கள் பசங்க எப்படி வைப்பாங்கன்னா ஃப்ளவர் நேம் தான் வைப்பாங்க. நானும் அதுமாரி ஃப்ளவர் நேம் தான் வச்சேன். மற்ற பசங்களாம் ரோஸ், ஜாஸ்மின் அப்படின்னு வைக்கும்போது எங்கள் டீமுக்கு நான் என்ன நேம் வச்சுன்னா லில்லி டீம் அப்படின்னு சொல்லிட்டு நேம் வச்சேன். லில்லி ஃப்ளவர் இருக்கு இல்லையா? ஸோ அந்த நேமை வச்சு தான் நான் கொண்டு வந்தேன். அது எங்கேருந்து வந்தது அப்படின்றது உங்களுக்கே தெரியும், எங்களோட மிஸ்ஸோட நேமில் தான் கொண்டு வந்தது. ஸோ அந்தளவுக்கு எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். பட் பிடிச்சி போனாலும் இந்த இடத்துல ஒரு பிரச்சனை நடக்கலை. என்ன பிரச்சனைனா, ஒரு நாள் எங்கள் ஸ்கூலுக்கு இன்ஸ்பெக்ஷன் வந்தாங்க. இன்ஸ்பெக்ஷன் வரும்போது என்ன ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. இன்ஸ்பெக்டர் வந்து என்ன கேட்குறாருன்னு என்ன கொஸ்டின் கேட்டார், 3 லெட்டர் உள்ள ஒரு வார்த்தை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். எனக்கு நான் கொஞ்சம் பயந்துட்டு, நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் தான், ஃபஸ்ட் ரேங்க் தான் எடுத்துகிட்ருக்கேன், பட் கொஞ்சம் பயந்துட்டு வச்சுக்கலாம், எழுந்து அப்படியே சைலண்டாக நின்றுட்டேன் அவரை பார்த்து பயந்துட்டு, எதுவும் பதிலே சொல்லலை. ஸோ வந்தவர் என்ன பண்ணிட்டாருன்னா, எங்கள் மிஸ்ஸை திட்டிட்டு போயிட்டார், என்ன கிளாஸ் எடுக்கிறீங்க நீங்கள், ஒரு சாதாரண ஒரு வார்த்தை கூட சொல்கிற அளவுக்கு ஸ்டூடெண்ட்டை க்ரியேட் பண்ணலையே அப்படின்ற மாதிரி ரொம்ப திட்டிட்டு போயிட்டாருன்னு வச்சுங்களேன். அதனால் அவங்க கொஞ்சம் ஹர்ட் ஆகிட்டாங்க. அது ஹர்ட் ஆனதுல என்ன ஆச்சுன்னா, என்கிட்ட பேசவே இல்லை அவங்க டோட்டலாக. ஸோ அந்த ஃபோர்த்து முடிக்கிற வரைக்குமே பார்த்தீங்கன்னா டோட்டலாக பேசவே இல்லை. கடைசியாக எண்டில் வந்து கொஞ்சம் சமாதானமாக பேச ஆரம்பிச்சுன்னு வச்சிங்களேன். என்னோடய லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் லைஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா, நான் ரொம்ப ஹர்ட் ஆன இடம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இன்சிடென்ட் அதால் தான். அதுக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி வேறு எதுக்காக நான் கஷ்டப்பட்டதே கிடையாது. ஸோ அந்த ஒரு இடத்துல மட்டும் ரொம்ப கஷ்டப்படுறேன். என்ன, நம்ம மிஸ்ஸுக்கு ஒரு கெட்ட பேர் வாங்கி கொடுத்துருமே, நம்மளால் அவங்க இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்களே அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டோம். அதுக்கப்புறம் பேசாமலாம் இருந்தது கிடையாது, பேச ஆரம்பிச்சிட்டோம். பட் அது மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு, கொஞ்சம் பயத்தினால தான் தவிர, மற்றபடி அவங்க ரொம்ப டேலண்டானவ தான், நல்லா டீச் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப பிடிச்ச டீச்சர், ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 6வது. இப்போ 6வது போயிட்டேன் அப்படின் போது
அந்த இடத்துல இன்னொரு லில்லி மிஸ் வந்தாங்க வேற, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேற, பட் நேம் பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருக்குமே ஒரே நேம் தான். இவங்க பார்த்தீங்கன்னா சயின்ஸ் டீச்சர் அவங்க. இப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் சயின்ஸ் அப்படின்றது ஒரு நார்மலான ஒரு சப்ஜெக்டாக இருந்தது, அதுக்கப்புறம் சயின்ஸ் தான் என்னோட ஃபேவரட் சப்ஜெக்ட் மாறுற அளவுக்கு சயின்ஸ் டீச் பண்ணாங்க. ரொம்ப ப்ராக்டிக்கலாக எடுப்பாங்க. இவங்களோட ஹேண்ட் ரைட்டிங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குன்னு வச்சுங்களேன். அவங்க எழுதுறாங்க அப்படின்னும் பொழுது அவங்க எழுதியிருக்காங்களா இல்லை அது பிரிண்ட் எடுத்து தானே கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அந்த அளவுக்கு அவங்களோட ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்ககிட்ட நிறைய டிப்ஸ் நான் கேதர் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க ஹேண்ட் ரைட்டிங் இப்போ எப்படிலாம் ரைட் பண்ணுறது, இன்னும் நிறைய டெக்னிக்ஸ்லாம் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி இங்கிலீஷ் ஹேண்ட் ரைட்டிங் நிறையா கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா செவன்த் ஸ்டாண்டர்ட். செவன்த்தில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட்னே சொல்லலாம் என் லைஃப்பில். பார்த்தீங்கன்னா இப்போ செகண்ட் ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தேன் இல்லையா, அந்த மாதிரி செவன்த்தில் நடந்த ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட் என்னென்னா, எங்கள் மேக்ஸ் டீச்சர் வந்து ஒரு நாள் லீவ் போட்டார், வரல. கிளாஸோடைய லீடராக நான் தான் இருந்தேன். நான் அன்றைக்கி என்ன பண்ணேன்னா, சரி ஓகே சார் தான் வரலையே, நீங்கள் நம்ம டீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு எங்கள் சார் எதுலேருந்து விட்டு போனாரோ அதுலேருந்து நான் கண்டினியூ பண்ணேன். என்ன டாப்பின்னு கேளுங்களேன், மென்சுரேஷன் டாபிக். மென்சுரேஷனாக அவர் கொஞ்சம் பாதி நடத்திட்டாரு, அவர் எதில் விட்டு போனாரோ அதுலேருந்து நான் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணேன், கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் அவர் வராரு, வந்து பார்த்தீங்கன்னா அவர் எதுலேருந்து விட்டாரோ அதுலேருந்து அவர் கண்டினியூ பண்ணி நடத்துறாரு. என்ன ஆகுதுன்னா பசங்க கிட்ட இருந்து ஆன்சர் வர ஆரம்பிச்சிருச்சு. அவர் கொஞ்சம் ஷாக் ஆகிட்டார், என்ன பதிலெலாம் சொல்ல மாட்டாங்களே, எப்படி நீங்கள் பதில் சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு பசங்க கிட்ட கேட்குறாரு. பசங்க போட்டு கொடுத்துறாங்க எப்பயும் போல். என்ன சொல்லிட்டாங்கன்னா எல்லாம் கிளாஸ் நடத்தி முடிச்சிட்டாங்க அந்த டாப்பிக் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க போட்டு கொடுத்துறாங்க. எனக்கு ஒரே பயம் ஆயிடுச்சு, கூட்டு வச்சு அடிச்சுட்டு வரோம் அப்படின்ற மாதிரி பயந்துட்டு இருந்தேன். பட் அங்கே நடந்தது அதுக்கு நான் நினச்சதுக்கு ஆப்போசிட்டாக நடந்தது. கூட்டு வச்சு என்னை என்கரேஜ் பண்ணார், நீ எப்படின்னா கிளாஸ் எடு, நீ எப்படி எடுக்கிறேன் நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. ஸோ அன்றைக்கி அவர் கொடுத்த ஒரு சான்ஸ் தான் இன்றைக்கி என்னால் டீச் பண்ணுற அளவுக்கு நான் வந்திருக்கேன். ஸோ நான் கிளாஸ் எடுத்து முடித்தோன்னே என்ன சொன்னார்னா, நல்லா எடுக்கிறேன், உன்னோட கிளாஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த டாப்பிக் நீனே கம்ப்ளீட் பண்ண அப்படின்னு அடுத்தது என் கிளாஸை கூட எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தாரு. ஸோ எல்லா டீச்சரும் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பசங்களுக்கு கொடுப்பாங்களா அப்படின்னு தெரியாது, பட் எனக்கு அந்த என்னுடைய டீச்சர் கொடுத்தாரு. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் டீச்சராக இருக்கேன்னா ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அங்கே தான் ஆரம்பிச்சது. அன்றைக்கி ஆரம்பிச்சதுலேருந்து அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய கிளாஸஸ் எடுத்திருக்கேன். எல்லா ஸ்டாண்டர்ட்லையுமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல நான் பசங்களை டீச் பண்ணியிருப்பேன் தவிர, அதுக்கு முதல் கிளாஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா அது செவன்த் ஸ்டாண்டர்டில் தான். அந்த இடத்துல என்னுடைய டீச்சர் பேர் சொல்லலை இல்லையா, அவருடைய பேர் பார்த்தீங்கன்னா ராஜா சேவியர், மேக்ஸ் டீச்சர் அவர். அடுத்ததான் நைன்த் ஸ்டாண்டர்ட். நைன்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ தமிழ் டீச் பண்ணது யாருன்னா பால்ராஜ் ஐயா டீச் பண்ணார். ரொம்பவே துல்லியமாக டீச் பண்ணுவார். இங்கிலீஷ் படித்தா தான் கெத்து, தமிழ்லாம் வேஸ்ட் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தமிழ் மேலே ஒரு அதீத ஆர்வம் வரதுக்கான முக்கியமான ஒரு காரணமாக இருந்தார். ரொம்ப துல்லியமாக ஒவ்வொரு இடங்களையும் இலக்கணத்தை அந்தளவுக்கு தெளிவாக நடத்தினார். ஸோ இந்தளவுக்கு நடத்தி நான் பார்த்ததே கிடையாது. ஒவ்வொரு இடங்களையும் ஏன் வந்தது எதுக்கு வந்தது அப்படின்ற அளவுக்கு ரொம்பவே தெளிவாக நடத்துவார். தமிழோட சிறப்பேன்னு அந்த இடத்துல தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ் அப்படின்றது ஒரு சப்ஜெக்டாக தான் பார்த்தேன். என்ன தமிழ் தான் நமக்கு எல்லாமே அப்படின்னு புரிய வச்சது தமிழ் ஐயா தான். ஸோ அவருக்கு இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். அடுத்ததாக ஒரு பெரிய சேஞ்ச், லெவன்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து டென்த்துக்கு முன்னாடி வரைக்கும் மனப்பாடம் மட்டுமே பண்ணிட்டு இருந்தேன். புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும் அப்படின்ற ஒரு கேட்டகரிக்கு நான் மாற்றேன் யாருன்னா லெவன்த் ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் டீச்சர் மிஸ்டர் எட்வர்ட் புஷ்பராஜன் என்ன சேஞ்ச் பண்ணார். ஸோ ஒரு பெரிய சேஞ்ச் லைஃப்பில் நான் அந்த இடத்துல பார்த்தேன். இன்னும் சிம்பிளாக சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரோபோட் மாதிரி இந்த எண்ணெய் யோசிக்க வச்சதே அவர் தான். இன்றைக்கி என்னுடைய பேஸ்மெண்ட் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் என்னோட டீச்சர்ஸ் தான். என்னுடைய ஒவ்வொரு டீச்சர்லேருந்து ஒவ்வொன்றும் லேர்ன் பண்ணேன். இன்னும் நிறைய டீச்சர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் கரெக்டான டைம் வரும்போது சொல்கிறேன். நீங்களுமே உங்கள் டீச்சர்லேருந்து இது ஒன்று லேர்ன் பண்ணியிருப்பீங்க. ஸோ என்ன லேர்ன் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள், நானுமே அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த இடத்துல என்னுடைய டீச்சர்ஸ்க்கு நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, உங்களுடைய மாணவன் நல்ல பாதையில் போயிட்டு இருக்கேன், கண்டிப்பாக ஒவ்வொரு இடத்துலையும் உங்கள் நேமை காப்பாற்றுவேன். இவன் என்னுடைய மாணவன் அப்படின்னு நீங்கள் பெருமையாக சொல்கிற அளவுக்கு தான் கண்டிப்பாக நான் நடந்துப்பேன். ஐ டெடிக்கேட்டட் திஸ் வீடியோ டு ஆல் மை டீச்சர்ஸ். ஹாப்பி டீச்சர்ஸ் டே டு ஆல். தேங்க்யூ.